ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து மூணே மூணு பொருளை வச்சு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம வந்து சின்ன வயசுலலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ட ஒரு ஸ்வீட்டு தான் இது என்னென்னு பார்த்திங்கன்னா பொறி அரிசி உருண்டை தான் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து நெய்யோ எண்ணெயோ எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணாட்டா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு கப்பு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் இது வந்து பொடி அரிசி தான் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அரிசி வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிவிடுங்க ஆனால் பச்சரிசி எடுக்கக்கூடாது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் எடுத்துருக்கேன் அப்படி இல்லைனா சர்க்கரையை பிடிச்சி எடுத்துடுங்க கா கப்பளவுக்கு தேங்காய் இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசியை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் போடணும் இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து எப்போவுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா பேன் வந்து ஃபஸ்ட்டு சூடாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து அரிசி வந்து நமக்கு வந்து சீக்கிரமாகவே நல்லா வந்து பொரிஞ்சு வரும் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா எல்லா அரிசியுமே நமக்கு வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்தால் தான் அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா பொறிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒன்று ஒன்றா வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொறிஞ்சிருக்கும் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே க நல்லா பொரிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து எடுத்துடலாம் இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வச்சு இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சுருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும் அதனால் இது அப்படியே தனியாக இருக்கட்டு இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஒரு முக்கா கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுறேன் நான் இதில் ஊற்றுற தண்ணி வந்து கரெக்டாக வந்து இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு இருக்கும் அதனால் வந்து இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரையை போட்டுடுங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கரையணும் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சர்க்கரை பாகு பதம் அந்த மாதிரி வர வேண்டாம் கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பிசு பிசுன்னு வரும் கையில் தொட்டு பார்க்கும் போதே தெரியும் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணாலே போதும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சாலே அந்த பிசு பிசுப்பு நமக்கு வந்து தானாகவே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் திக்காயிருக்கு இந்த டைம் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் ஏன்னா இதில் வந்து அழுக்கு மண் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதிலே நமக்கு வந்துடும் இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த பாகு இப்போ இதை வந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆற வச்சுருந்து அரிசி எடுக்கலாம் அரிசி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம் இது வந்து அரைச்சி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பவுடராக வந்து நம்ம அரைக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து குற அரைச்சா அரைச்சாதான் அது வந்து நம்ம வந்து சாப்பிடும்போது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் குற குறைப்பாகவே அரைச்சிருங்க மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துடுங்க அரைச்சதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன் எப்படி நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தா தெரியும் நம்ம வந்து கொஞ்சம் ரவா திரு திருன்னு நமக்கு வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படி நம்ம வந்து அரைச்சி எடுத்தாலே போதும் இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துடுங்க பவுல் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சதை வந்து இதில் வந்து போட்டுவிடலாம் இப்போ எல்லாமே போட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீதி இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே போட்டுடலாம் இப்போ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த சர்க்கரை பாகு அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த தேங்காய் அதையும் போட்டுடுங்க இது வந்து உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் ரெண்டு நாள் வரைக்கும் இருக்கணும்னா தேங்காயை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டுடுங்க அப்போ நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ மீதி இருக்கக்கூடிய சர்க்கரை பாகையும் போட்டுக்கிடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும் அதனால் வந்து லைட்டாக வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து கையை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க அப்போ தான் வந்து அந்த சர்க்கரை அந்த அரிசி எல்லாமே வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒன்று உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து அரிசியை வந்து பொறிக்கும் போதே அந்த ஸ்மெல்லே நமக்கு வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நான் இதை வந்து ஒன்று வந்து பிச்சு காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசியை வறுத்து வந்து பண்ணுறதுனால அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து நம்ம வந்து நெய்யோ எண்ணெயோ எதுவுமே ஆட் பண்ணா ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் இதில் லைட்டாக வந்து தேங்காய் வந்து சும்மா வந்து தூவி விடுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்